சிரஞ்சீவி சார்லாம் எக்ஸ்பெக்டே பண்ண முடியலங்க. ஐயோ, நான் ஏதோ 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பாரு, நம்ம ஓட்டிகிட்டு போகலாம், எப்படியும் டயலாக்ஸ் தான் முடியும், சாக போகிறோம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அவர் நம்பரை ஒரு நண்பர் மூலயமா பிடிச்சேன். சார் அவருக்கு ஒரு மெசேஜ் தான் கொடுத்தேன், அண்ணா சரீர பாகலே தானா, ஏன் ஹெல்ப் செய்யணா அப்படின்னு கொடுத்தாங்க. ஒரு 10 நிமிஷத்துல போன் அங்கே வந்து, ஹாய் பொன்னாம்பலம், எல்லா கவுண்டாவும், ஏன்டி ஏம் ப்ராப்ளம், சார் கிட்னி போயிருந்து சார், அப்படியே சரியில் பாகலையே சார், இம்மீடியட் தப்பாக்கா இம்மீடியட்டுக்கா அக்கா அக்கட அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து கதா சென்னை, லேக்கப்போதே இட்டு வஸ்தாரா ஹைதராபாத், ஓகே எனக்கு 5 நிமிஷத்துல மீ ஃபோன் வச்சுருந்து அன்னி ரெக்கார்ட் தீஸ் அக்கட எழு நேன் உண்ணானோ அப்படின்றாருங்க. அப்போ கூட நினச்சேன் ஏதோ ஒரு டயலாக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு. அங்கே போனால் என்ட்ரி ஃபீஸ் அந்த 200 ரூபா கார்டு வாங்குவோம், அதை கூட வாங்கலைங்க. கிட்டத்தட்ட 40-45 லட்சம் ரூபா மேலே செலவு பண்ணுறாங்க பாருங்க. ஒரு 1 லட்சம் ரூபா அதிகபட்சமாக எதிர்பார்த்து ராம் சரண் சார் அவங்க ஒய்ஃப் தான் அங்கே ஒன்றாவது எம்டியாக இருக்காங்க. அந்த மேடமே எனக்கு டைரெக்டாக வந்தாங்க.